தமிழகத்தில் நர்சரி பள்ளிகள் மற்றும் மழலையர் விளையாட்டு பள்ளிகளை திறக்க மாநில அரசு அனுமதி வழங்கியுள்ளது. வரும் 16 தேதி முதல் உணவகங்களில் 100% இருக்கையை பயன்படுத்தலாம் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. கட்டுப்பாடு மற்றும் ஒமிக்ரான் வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி மாநிலத்தில் தளர்வுகளுடன் கூடிய கொரோனா நோய் தொற்று கட்டுப்பாடுகள் மார்ச் 2 வரை நீட்டிக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சமுதாய கலாச்சார மற்றும் அரசியல் கூட்டங்கள் போன்ற பொதுமக்கள் கூடும் நிகழ்வுகளுக்குள்ள தடை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு அதிகபட்சம் 200 நபர்கள் வரை அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறப்பு சார்ந்த நிகழ்வுகளுக்கு 100 நபர்களுக்கு மிகாமல் அனுமதி வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. மற்ற கட்டுப்பாடுகள் விலக்கிக் கொள்ளப்படுவதாக அரசு கூறியுள்ளது. மாநிலத்தில் நர்சரி பள்ளி மற்றும் மழலையர் விளையாட்டு பள்ளிகள் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும், பொருட்காட்சிகள் நடத்த அனுமதி அளிக்கப்படுவதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. வரும் 16 தேதி முதல் உணவகங்களில் 100% வாடிக்கையாளர்கள் அமரவும், திரையரங்குகள், வணிக வளாகங்கள், அங்காடிகளில் 100% வரை வாடிக்கையாளர்களை அனுமதிக்க தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. உள் விளையாட்டு அரங்கம், பூங்காக்களில் 100% பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ள போதிலும் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியினை பொது இடங்களில் கடைபிடிப்பதுடன் 2 தவணை தடுப்பூசிகளையும் செலுத்திக் கொள்ளுமாறு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது.